வணக்கம். என் பேர் அபி. இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி எடுத்து வந்துருக்கேன். நிறைய பேருக்கு கேலி அனாபிட்ஸ் தெரியும் அண்ட் சாப்பிட்டுக்கு தெரியாது. ஷார்ட் ஃபார்மாக கேலி வைக்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கிறது. நம்ம ஷார்ட் ஃபார்மாக கேலி வைக்கிறோம். ஸோ கேலி யார்னா, அவங்க பார்ன் பண்ண டேட்டு 17 May 1978 மேன்செஸ்டரில் இங்கிலாந்தில் பிறந்தாங்க. டீட்டெயில்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியல. நிறையா பிளேஸ் தேடி பார்த்தா அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவங்க அம்மா இருந்தாங்க. அண்ட் இவங்க பார்ன் பண்ணது 17 May 1978. அவங்க இறந்தது 16 April 1996. ஸோ இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ நம்ம அவங்க கதை பாட்டியில் கேட்க போகிறோம். இந்த ஸ்டோரி கொஞ்சம் சென்சிட்டிவ் அண்ட் கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும். ஸோ யாராச்சும் கொஞ்சம் தைரியமான ஆள் அப்படின்னா பார்க்கலாம். ரொம்ப லைக் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியாதுன்னா ஸோ நீங்கள் லைக் போட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்கிறேன். இந்த கேள்வி எப்படியா இருந்தாங்கன்னா, அவங்க 17 ஏஜில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து அவங்கள அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பேர் இஸ் ஜேம்ஸ் பட்டர்சன். ஸோ இவங்க தான் கேலியை மர்டர் பண்ணாங்க. ஜேம்ஸ்க்கு 75 இயர்ஸ் ஓல்ட். ஸோ 75 இயர்ஸ் ஓல்ட் மேன் அப்யூஸ் அ 17 இயர் ஓல்ட் கேர்ள். ஸோ பார்த்துக்கோங்களேன். முன்ன கேலியை பார்க்குற மென்னுக்கு ரொம்ப டீ தொட்டில் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அஃப்டர் எப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சோ அப்படின்னு தான் இப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு சைக்கோ மாதிரி ஆனாங்க. கேலி மங்ஸா அவங்களுக்கு முனுக்கு அடுத்து முனுக்கு ஒரு கேர்ளும் மங்ஸாக இருக்காங்க. கேம்ஸ் யார் பார்த்தாங்கன்னா, ஒரு 15 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள், அவங்க பேர் வெண்டி. ஸோ எப்போ அவங்களுக்கு டைவர்ஸ் முழுமையாக கிடச்சிச்சோ, ஸோ அவங்க அப்போட இவங்களை பார்த்தாங்க. ஸோ இவங்கள என்ன பண்ணாங்கன்னா, வெண்டியோட தலையை பிடிச்சிட்டு சிங்கில் தண்ணி ஃபுல்லாக ஆக்கிட்டு அவங்கள அந்த தலையை முக்கினாங்க. ஸோ முக்கிட்டு ஸோ அவங்கள திணற லைக் மூச்சு ஓட முடியாமல் அப்படியே ஜேம்ஸ் பண்ணி தந்தாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரில. தேடி பார்த்ததும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அது கடைசியில் அது போட்டுருந்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அது மினிக்கு கேள்வி அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேர்ளும் மங்ஸாக இருக்காங்க. இன் 1993 கேலிக்கு 14 வயசு தான். ஸோ அப்போ தான் கேலி ஸ்மித்னு அவங்கள பார்க்குற ஸ்மித்னா ஜேம்ஸ். ஸோ ஜேம்ஸை ஃபர்ஸ்ட் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஜேம்ஸ் அப்போலாம் கேலி கிட்ட நல்லவங்க, கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி அந்த மாதிரி காத்துனாங்க. ஸோ கேலியாக ஜாகம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க ஊரில் எப்படி போனால் பேபி சிட்டி. ஸோ நம்ம ஊரில் தான் ஜாகா தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சிட்டப்போ என்ன ஆனாங்கன்னு தெரியல, கேலி சடன்லி ஜேம்ஸ் வீட்டுக்கு மூவ் பண்ணாங்க. ஸோ லிவிங் டுகெதர்லாம். ஸோ அவங்க அம்மா கேட்கும்போது அவங்க லிவிங் டுகெதர் இருந்தாங்க ஜேம்ஸ். ஸோ கிடைக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாங்க. 17 இயர்ஸ் ஓல்ட் கப்பல் வீட், 75 இயர்ஸ் ஓல்ட். ஸோ இவங்க பேசிக்கலி ஒய்ஃப் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருந்தாங்க. அம்மா இவங்க லிவ் டுகெதர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே சந்தேகமாக தான் இருந்துச்சு. என்னன்னா, இந்த ஜேம்ஸ் கூட எவ்வளோ ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ என்ன கேள்வி, அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்க சொல்லி தெரிஞ்சாலும் என்னால் ஜேம்ஸை விட்டு போக முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் போக முடியல. ஸோ அவங்க அம்மா பார்க்கும்போது திருப்பியும் அவங்க அம்மா கிட்டேயும் போயிட்டாங்க. நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு, இந்த ஜேம்ஸ் கூட இருக்கிறேன்னா கொஞ்சம் சந்தேகனால. ஸோ அவங்க வந்து வந்துட்டாங்க. ஆனால் அகெயின் 1995 திருப்பியும் லிவிங் டுகெதர் போயிட்டு ஜேம்ஸ் கூட வந்தாங்க. கேலி அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்க கருத்து பின்னாடி ஏதோ லைக் புருஷஸ் பார்த்துருக்காங்க. புருஷன்னா அடிபட்டிருக்கு பார்த்துருக்காங்க. ஸோ கேள்விக்கிட்டு கேட்கும் போதெல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு ஆக்சிடென்ட்டு, இப்படி உருட்டேன் அதனால பின்னாடினு. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ கூட அவங்க அப்பா அம்மா நம்பலை. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சது அப்புறம் டிசம்பர் 1995
கேலி அவங்க பார்ட் டைம் ஜாப் விட்டுட்டாங்க. ஸோ சடலி விட்டுட்டாங்க, என்ன காரணம் தெரியல, சடலி விட்டாங்க. மார்ச் 1996 அவங்க அப்பா அம்மா கிட்ட கேலி அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க பர்த்டேக்கும் அண்ட் அவங்க அனிவர்சரிக்கும் கார்ட் அனுப்பியிருந்தாங்க அவங்க அப்பா அம்மா. பட் இருந்தாலும் கூட கேலி இல்லை, ஜேம்ஸ் தான் எப்படி அவங்ககிட்ட கொடுத்தாங்க. ஸோ ஒரு நாள் அப்போ அவங்க கேலியோட தம்பி போயிட்டு ஜேம்ஸை பார்த்துருக்காங்க, என் அக்கா பார்க்கணும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க இல்லைன்னு வெளியாகிட்டாங்க. ஸோ நேமுக்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மேலடா இருக்காங்க போய் பாருங்கன்னு. ஆனால் அவங்க பார்க்கும்போது அவங்க அக்கா அவங்க மேலே இல்லை. ஸோ அவங்களும் பேசாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடை எங்கடா ஆரம்பிக்குது, 16 April 1996 ஜேம்ஸே போலீஸ்கிட்ட போயிட்டு ஜேம்ஸே போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நான்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டேன். ஜேம்ஸே போய் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேயில், இந்த மாதிரி நான்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டேன், அவங்க குளிக்கும் போது நான்டா கொண்டேன். டெய்லி குளிக்கும் போது பட் டப் இருக்குல்ல, ஸோ அந்த பட் டப்பில் குளிக்கும் போது அவங்க சண்டை போட்டுக்கிருந்தாங்க. ஸோ சண்டை போட்டுக்கிருக்கும் போது அவங்க தண்ணியில் முழுங்கி மூச்சு விட முடியாமல் அங்கேயே இறந்துட்டாங்கன்னு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்போ போலீஸை நம்பி ஜேம்ஸோட வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. ஜேம்ஸோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கேலி அந்த பட் டப்பில் இருந்தாங்க, அவங்க மேலே எதுவுமே எதுவுமே போடலை. ஸோ போலீஸ் தேடி பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக ரத்தமாக வந்துச்சு, காயமாக இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டமில் கொடுக்கும்போது அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, 150 injuries அப்படின்னா 150 காயங்கள் அவங்க உடம்புல இருந்திருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொன்னாங்க. கேலி ஜேம்ஸ் கிட்ட 4 weeks இவங்க கிட்ட டார்ச்சர் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன டார்ச்சர்லாம் பண்ணாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்களோட இன்ஜுரிஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்க பின்னாடியில் லெஃப்ட் அண்ட் ரைட் கீழே பண்ணியிருக்காங்க, எனக்கு 2 கண் இருக்குல்ல, இந்த 2 கண்ணும் பிடுங்கி எடுத்துருக்காங்க. அப்போ அவங்க தொடை இருக்குல்ல, ஸோ அவங்க 2 தொடையிலையும் அயன் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அயன் பாக்ஸ் எடுத்து தேய்ச்சிருக்காங்க, 2 தொடையும் உடச்சிருக்கு. அதே இடத்துல குட்டி இருக்காங்க, எக்ஸாம்பிளுக்குன்னா ட்ரிகோல் கட்டியில் அண்ட் ஒரே இடத்துல குட்டி குட்டி அவங்க 2 கையும் உடச்சிருக்காங்க. அவங்க வாயில் குட்டி இருக்கு, நோஸ் கடைசியாக அவங்க கண்ணு இருந்து இல்லைன்னு சொன்னேன். ஸோ அந்த கண்ணு இல்லாதவங்களே குட்டி குட்டி இருக்காங்க. ஸோ அது டிடெக்டிவ் ஜோசப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 15 இயர்ஸில் நான் போலீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதோட போஸ்ட்மார்ட்டம் பண்ண வில்லியம் லாயர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கேன், 600 விக்டிம்ஸ்க்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க தான் இந்த மாதிரி ஒரு நிறையா காயங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் கிட்ட கேட்க முடியலை, நீங்கள் பண்ணிடலான்னு. ஸோ ஜேம்ஸ் என்ன சொன்னாங்க, இல்லை நான் எல்லாம் பண்ணலன்னு. கடைசியாக ஜேம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயிலில் போட்டு லைஃப் டைம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ கேள்வி என்னன்னா, அவங்க இறந்துட்டாங்க, நம்ம கூட இல்லை, அவங்களுக்கு கரெக்டான ப்ரேயர்ஸில் பண்ணிட்டு அவங்க தான் இருக்காங்க. ஸோ கைஸ், இது தான் என் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லி. ஸோ பிடிச்சவருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு இடோ மாதிரி இருந்துச்சு, எனக்கு நான் தெரியல. ஸோ இதுவே பண்ணால் பார்த்துக்கோங்க, அப்போ அவ்வளோடா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பண்ணிட்டு காமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் அபி, இன்னொரு கடையில் சந்திப்போம். பாய். அவங்களோட அப்படி சாய் ஓகே அப்படி பாடிட்டு இருக்கு.
சரி.